ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோப் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய சின்ன சின்ன குறிப்பு தான் பார்க்க போகிறோம் மலிவான விலையில் எப்படி சோப் பேச வச்சு செய்ய போகிறோம் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க குறிப்புகளாயிரும் அதில் சில உங்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சோப்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம் வீட்டிலே வந்து நம்ம சோப்பை செஞ்சிடலாம் அதுக்குண்டான பொருட்கள் அப்புறம் எப்படி செய்முறை அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்ம வந்து வெளியே வாங்குறதோட வீட்லேயே செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாத நம்மளே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஹாப்பினஸ் வந்து காசு கொடுத்தாலும் கிடைக்காது அதனால் சோப்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா பேஸ்ட் எல்லாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து சோப் பேஸ் வந்து நான் வெளியே வாங்கியிருந்தேங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சோப் பேஸ் கிடச்சிடும் ஸோ இப்போ வந்து சோப் பேஸை இந்த மாதிரி வாங்கிட்ட பிறகு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து நம்ம மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக மெல்ட் ஆகிடும் இந் இந்த அளவுக்கு நான் பீசஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் நான் தனியாக வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு வாணால் மாதிரி எடுத்திருக்கேங்க நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பேன் மாதிரி ஏதாவது அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ண அந்த சோப் பேஸை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இது உள்ளே மெல்ட் பண்ண வைக்கிறோம் டேரெக்ட் பாயில் நான் பண்ணலை இந்த மாதிரி தாங்க பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் கீழே வந்து ஹீட் பண்ண பண்ணால் அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பச்சை பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சுருக்கேங்க உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் பச்சைப்பயிர் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அது கூட இன்னும் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பயிர் வந்து உங்கள் ஃபேஸ்க்கும் ரொம்பவே நல்லது உளுந்து போடும்போது விளாக் பிளாக்காக வந்து ஸ்கின்னில் இருக்கும் இல்லைங்களா பிளாக் சர்க்கிளோ பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் ஆக இந்த உளுந்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரட் போடும்போது நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஸோ இது கூட இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா தாங்க ஆட் பண்ண போகிறேன் ஆலிவேரா ஜெல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆலிவேராவை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதனோட உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கேன் எடுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அதை எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அதில் மஞ்சளாக ஒரு ஜெல் மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்க இந்த ஜெல் மட்டும் ஆட் பண்ணி நம்ம இப்போ அரைச்சிடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைங்க இது கூட தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைக்கலாம் நான் வந்து இதிலே தண்ணி விடும் ஆலிவேரால் அதிலே போதும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப் வந்து நுற வராது அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இதில் நீங்கள் வேறு வேறு வெரைட்டி செய்யலாங்க வேப்பில் வச்சு செய்யலாம் துளசியை வச்சு செய்யலாம் அப்புறம் பொட்டிட்டோ வச்சு செய்யலாம் இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு செஞ்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது பாதாம் ஆயில் கிடச்சா கூட அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கிங்க கலருக்காகன்ட்டு நான் எதையுமே ஆட் பண்ணலைங்க இந்த கேரட் மட்டுமே போதும் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின் நல்லாவே ஆகும் கலரும் உங்களுக்கு இந்த சோப் பேஸில் இருக்க கலர் வந்து அதாவது இந்த சோப்பில் இருக்க கலர் இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த கலருமே இதில் ஆட் பண்ணலை கலருக்காக ஸோ உங்களுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா எதாவது பர்ஃப்யூம் வாசனைக்காக தேவைப்பட்டால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் பட் அதெல்லாம் ஆட் பண்ணலை அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி மோல்டில் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ மோல்டு இல்லாதவங்க வந்து ஏதாவது யூஸ் அண்ட் ட்ரூ கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா வாட்டர் கப்ஸ் அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா எதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவருக்கு விட்டுட்டேங்க அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எடுத்திங்கன்னா சோப்பு சூப்பராக அப்படியே வந்துடும் நீங்கள் எந்த ஷேப்பில் ஊற்றி இருக்கீங்களோ அதே ஷேப்பில் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சோப் பிஸ்னஸ் கூட

சூப்பராக இருக்கும் ஹோம்மேட் சோப் தயாராகாச்சு இதை நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது எப்படி இருந்ததுன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சோப்புக்கு செய்கிறதுக்கு நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு அதனோட வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா இந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் தூக்கி தூக்கி போட வேண்டாம் இதை வந்து நீங்கள் டூ டேஸ்க்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா இதுவும் நல்லாவே உங்கள் ஃபேஸ்க்கு ரியாக்ட் ஆகும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பே ப்ளாக் இருக்க சர்க்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதும் தெரியும் ஸோ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் Thank you.